அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஜியாகிரபியோட 6th லெசன் ஜியாகிரபியில இருந்து எல்லா கண்டென்ட்ஸும் பார்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ செகண்ட் டேர்மோட யூனிட் 1 அதுல இருந்து நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்தி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெசன்லேருந்து பெருசாக எந்த கொஸ்டினும் வராது. ஆனால் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெகாலித்தி கல்ச்சர் தவிர, ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன், அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். மற்றபடி வேதிக் ஏஜ் அப்படிங்கிறதுல வந்து பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க, சும்மா வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் மட்டும் இதில் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பிட்வீன் 1500 BC டு 600 BC. இட் கெட்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் அவர் 4 வேதாஸ். ஸோ வேதாஸ் மூலியமா வேதங்கள் உருவாச்சு, ஒரு 4 வேதங்கள் நம்மளுக்கு உருவாச்சா. ஸோ அந்த வேதங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்டதான் இந்த வேதிக் ஏஜ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். இட் இஸ் அ பீரியட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா 1500 BC டு 600 BC அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது மூலியமா தான் நம்மளுக்கு வேதிக் ஏஜ் அப்படிங்கறது, வேத காலம் அப்படிங்கறதே உருவாக ஆரம்பிச்சது. ஸோ டீனோ பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல அக்ரிகல்ச்சருடைய டைப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துச்சு. ஸோ நம்ம ஜியாகிரபியில பார்த்துருப்போம், தீவிர வேளாண்மை, இன்டென்ஸ் அக்ரிகல்ச்சர், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சரை எப்படி பிரிச்சிருப்பாங்க? ஒன்று, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி, ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வேளாண்மை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை அப்படியே வெட்டி போட்டு எரிச்சு விட்டு அதுக்கான அவங்கள அந்த மண்ணுக்கான உரத்தை வந்து அவங்களும் தயார் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முறையும் இருந்துச்சு. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். இட் இஸ் அ ஃபார்மிங் மெத்தட் தட் இன்வால்வ்ஸ் கிளியரிங் த லேண்ட் பை கட்டிங் அண்ட் பேர்னிங் ஆல் த ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் ஆன் இட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ அங்கேயே கட் பண்ணி அங்கேயே பர்ன் பண்ணி விட்டுருவாங்க. கல்டிவேஷன் இஸ் டன் தேர் ஃபார் அ ஷார்ட் டைம் அண்ட் தென் அபாண்டன்ட். சோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கல்டிவேட் வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பீப்புள் தென் மூவ் டு அ நியூ பீஸ் ஆஃப் லேண்ட் ஃபார் கல்டிவேஷன். இப்போ அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் கல்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்காக வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்காக அவங்க இடம் பெயர்வாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஸோ எக்ஸ்டென்ட் ஆஃப் வேதிகல்ச்சர். ஸோ வேதிகல்ச்சர் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, பரவி இருந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ குருசேஷ்டா, தக்ஷசீலா, ஸோ தக்ஷசீலன், தக்ஷீலா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். யமுனா, கோசலா, அயோத்தியா, கங்கா, கபிலவஸ்து, ஸோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான வேதிகல்ச்சரோட எக்ஸ்டென்ஸ் வந்து இருந்திருக்கும். அடுத்தது டைம் ஸ்ப்ரெட் அண்ட் சோர்சஸ். ஸோ இந்த இடத்துல ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியாவில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயர்ன் ஏஜ், ஸோ இரும்பு காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கும். டைம் இஸ் 1500 BC டு 600 BC. சோர்சஸ் வேதிக் லிட்ரேச்சர். நேம் ஆஃப் நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் இஸ் ரூரல். ஸோ வேத காலம் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சு, அதோடைய டைம் பீயிங் என்ன, டைம் லைன்ஸ் என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம 4 வேதாஸ் முதலே பார்த்தோம்னா, அந்த 4 வேதாஸ் என்ன அப்படின்னா, ரிக், யஜுர், சாம, அதர்வன, இந்த 4 வேதங்கள் வச்சு தான் வந்து வேத காலம் அப்படிங்கிறதே உருவாச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான சோர்சஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ருஸ்திஸ்னா என்ன, ஸ்மிருதிஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேதிக் டெக்ஸ்ட்டை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்ருதி கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 4 வேதாஸ் வரும், பிராமணஸ் வரும், ஆரியங்காஸ் வரும், உபனிஷத்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே ஸ்ருதிக்கு கீழே வருது. அதே ஸ்மிருதிக்கு கீழே இதிஹாசஸ், புராணஸ், ராமாயணன், மகாபாரதா, சிவபுராண, விஷ்ணு புராண. ஸோ இதிகாசத்துக்கு கீழே, ஸோ இதிகாசஸ்க்கு கீழே ராமாயணன் மகாபாரதா வரும், புராணஸ் கீழே சிவபுராண அண்ட் விஷ்ணு புராணா. அதே சூத்ராஸ்க்கு கீழே தர்மசூத்ரா, மனுஸ்மிருதி, நரத ஸ்மிருதி அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஸ்மிருதிக்கு கீழே வரக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இருக்கு. அதே மாதிரி நேஷ்னல் மோட்டோ. ஸோ நேஷ்னல் மோட்டோ அப்படிங்கிறது இதுவுமே ரிப்பீட்டட் க்வெஸ்டன். நம்ம சொல்லக்கூடிய நேஷ்னல் மோட்டோ சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது, ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ். இதை வந்து காமராஜர் என்னவா மாத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரி, அண்ணா என்னவா மாத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு, ஓகேங்களா? வாய்மையே வெல்லும் அப்படின்னா அண்ணாவோட பீரியட்ல இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி மாத்திருப்பாங்க. இந்த சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும், ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், இது எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முண்டக உபனிஷத் அதுல இருந்து எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய ஸ்ருதியில சொல்லக்கூடிய 4 வேதங்களை, உபனிஷத், ஆரியங்காஸ் அப்படிங்கறத நம்ம ஒன்று எடுத்திருப்போம். இந்த உபனிஷத்துல இருந்துதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், அதாவது சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல கிளாசிபிகேஷன் ஆஃப் வேதிக் ஏஜ், வேதிக் ஏஜை ரெண்டா கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏர்லி வேதிக் பீரியட் 1500 to 1000 BC, லேட்டர் வேதிக் பீரியட் அப்படிங்கிறது 1000 to 600 BC அப்படிங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா?
ஜஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் என்னன்னு பாத்துக்கோங்க. ஸோ சபா, ஸ்மதி, சமிதி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரெண்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ சமிதினா என்ன, சபானா என்ன? சபா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எ கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படிங்கிறது சபா. ஸோ சபா வந்து கூட்டப்படுது, சபால தான் வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கறது எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ எதனால அப்படின்னா முதியவர்கள் அதாவது கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் எல்லாம் சபால இருப்பாங்க. அப்ப சமிதியில என்ன இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசம்பிளி ஆஃப் பீப்புள், பீப்புளோட அசம்பிளிஸ் தான் வந்து சமிதி அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்போ பாலி அப்படிங்கிறது என்னன்னா இது எ கைண்ட் ஆஃப் டாக்ஸ், ஒரு டாக்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணி வரி வசூல் செஞ்சிருப்பாங்க. எ டாக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 1/6 ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொசீஜர் ஆர் கேட்டல் ஃபார் அ பர்சன், ஓகேங்களா? ஸோ ஆறுல ஒரு பங்கு வந்து எதுக்காக அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொசீஜர்ஸ் ஆர் கேட்டல் ஃபார் அ பர்சன், அவங்களுடைய கால்நடை வளர்ப்புக்காகவும் அக்ரிகல்ச்சருக்காகவும் அவங்க கொடுக்க வேண்டிய செலுத்த வேண்டிய ஒரு வரியா இருந்துச்சு. ஸோ அந்த வரியோட பேர் தான் பாலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், மெட்டல்ஸ் நோன் டு ரிக் வேதிக் பீப்புள். ஸோ இவங்களுக்கு என்னென்ன ரிக் வேதத்துலேயே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கோல்டு இருந்திருக்கு, ஹிரண்யா, அயன், ஷியாமா, காப்பர் ஆர் பிரான்ஸ், அயாஸ். ஆனால் வந்து இந்த அயன் அப்படிங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தெரியல அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? கோல்டன் காப்பர் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய குருகுலா சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மெகாலித்திக் அயன் ஏஜ் இன் தமிழ்நாடு. இதுல இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும், சரிங்களா? ஸோ இங்கிருந்து பாருங்க கண்டெம்பரரி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இதுல இருந்து க்வெஸ்சன் இல்லாமல் நம்மளுக்கு வரவே வராது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட்ஸ். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி டேர்ம் மெகாலித்திக் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் கிரீக். இந்த மெகாலித்திக் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரீக் வேர்டு, மெகா மீன்ஸ் கிரேட் அண்ட் லித் மீன்ஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்து மெகாலித்திக் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. யூசிங் பிக் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் பில்ட் அப் ஆன் த பிளேசஸ் ஆஃப் பரியல் இஸ் நோன் அஸ் மெகாலித்திக். ஸோ மெகாலித்திக் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு, ஒரு பெரிய மர கல் பலகை மூலியமாக செஞ்சிருப்பாங்க. யூசிங் பிக் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் பில்ட் அப் ஆன் த பிளேசஸ் ஆஃப் பரியல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ புதைக்கக்கூடிய இடங்களை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் ஸ்லாப்ஸ் மூலமா யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து மெகாலித்திக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப சம் ஆஃப் தி மெகாலித்திக் ஆர் அயன் ஏஜஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இப்போ இங்க மெகாலித்திக் காலத்தை சேர்ந்த என்னென்ன ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ இங்கேயுமே சில அகலகு பொருட்கள் மூலயமா கண்டுபிடிக்கப்பட்ட சில பொருட்கள் இருக்கும். ஸோ அது மூலயமா இவங்க சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் ஒரு லாஸ்ட் சிட்டி அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் இதெல்லாம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ பை யூசிங் கார்பன் டேட்டிங்கும் கூட, ஓகேங்களா? அவங்களுக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் கீழடி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஸோ கீழடி பொறுத்த வரைக்கும் பெரிப்ளஸ் மென்ஷன் த ஸ்டீல் இம்போர்ட் டு ரோம் ஃப்ரம் பெனன்சுலார் இந்தியா வாஸ் சப்ஜெக்டட் டு டியூட்டி இன் த போர்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. ஸோ அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்ல இருந்து தான் வந்து இவங்க இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரோம்க்கு. ஸோ இதுதான் வந்து பெரிப்ளஸ் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த, ஓகேங்களா? அடுத்தது பொருந்தல். பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இங்க சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அகழ்வாராய்ச்சிகள் மூலயமா. அதே மாதிரி பையம்பள்ளியிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்கேயுமே ஆர்கியாலஜிக்கல் ஃபைன்ஸ் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கொடுமணல், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இடங்களையுமே சிலதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இந்த என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து கண்டென்ட் தான், ஓகேங்களா? ஸோ மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அப்போ என் தமிழ்நாடுல என்னென்ன மான்யூமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. த பீப்புள் ஹூ லிவ்ட் டியூரிங் த லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த நியூ ஸ்டோன் ஏஜ் பிகேன் டு ஃபாலோ த மெகாலித்திக் சிஸ்டம் ஆஃப் பரியல். ஸோ மெகாலித்திக் சிஸ்டம் காலத்தை சார்ந்த ஒரு புதைக்கக்கூடிய முறையை வந்து இவங்களும் பின்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த சிஸ்டம் த டெட் பாடி வாஸ் பிளேஸ்ட் இன் அ பிக் பாட் அலாங் வித் பரியல் குட்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதுமக்கள் தாலி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. URNS ஏர்ன்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க, தி மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ் பேர் விட்னஸஸ் டு ஹைலி அட்வான்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் சிவிலைசேஷன் வித் நாலேஜ் ஆஃப் அயர்ன் அண்ட் கம்யூனிட்டி லிவிங். ஸோ இதுதான் வந்து ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், முதுமக்கள் தாலி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். லார்ஜ் பாட்டரி ஜார்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் பரியிங் த டெட். இந்த மாதிரி ஒரு ஜார்ல போட்டு புதைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி பாண்டவன் திட்டு தர்மபுரி, ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் தட்டைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். நம்ம மேலேயே பார்த்துருப்போம் மெகாலித்திக் பீரியட்ல சொல்லக்கூடிய ஒரு பிக் ஸ்லாப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து அடுக்கி அங்கே புதைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோம்ஸ் ஆர் மெகாலித்திக் டோம்ஸ் மேட் ஆஃப் 2 or more அப்ரைட் ஸ்டோன்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டோன் லையிங் அக்ராஸ் த பரியல் சைட். மெகாலித்திக் டோமன்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் வீரராகவபுரம் வில்லேஜ், வீரராகவபுரம் வில்லேஜ் அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ஒன், குமாலமருதப்பட்டி,
திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தென் நரசிங்கப்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ எங்கெங்க எல்லாமே வந்து இந்த கல் திட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டால்மென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிலதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்தவங்க இங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் மென்ஹெர். ஸோ மென்ஹெர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு குத்துக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து இறந்தவங்களுக்காக புதைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு ஓகேங்களா. இன் பிரிட்டன் லாங்குவேஜ். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். என்ன லாங்குவேஜ்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டன் லாங்குவேஜ் மென் மீன்ஸ் ஸ்டோன் அண்ட் ஹெர் மீன்ஸ் லாங். அப்போ நீளமா புதைக்கக்கூடிய ஒரு ஒரு கல்லா வந்து இருந்துச்சு ஓகேங்களா. தே ஆர் மோனோலித்திக் பில்லர்ஸ் பிளான்டட் வர்டிகலி இன் டு த கிரவுண்ட் இன் மெமரி ஆஃப் டெத். இறந்தவங்களுக்கு அவங்கள ஞாபகார்த்தமா வந்து இந்த மென்ஹெர் அப்படிங்கக்கூடிய கல்லை வந்து நம்ம புதைச்சிருந்தோம். மென்ஹர் அட் சிங்காரி பாளையம்ன்றப்போ டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அட் எங்கெங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய சிங்காரி பாளையம் அப்படிங்கிற இடத்துல அண்ட் அட் வேம்பூர் இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வேம்பூர் அப்படிங்கிற இடத்திலையும் டு தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆன்ஷியன் செட்டில்மெண்ட் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் உப்பார் உப்பாரோடைய நதிக்கரையில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. மென்ஹர்ஸ் அ பவுண்ட் அட் நரசிங்கப்பட்டி இன் மதுரை டிஸ்ட்ரிக்ட் குமாரிக்கல் பாளையம் அண்ட் கொடுமணல் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த இடங்களிலுமே வந்து மென்ஹர் அப்படிங்கிறது பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹீரோ ஸ்டோன்ஸ். தமிழ் இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நடுக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எதுக்காக இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறந்தவங்களுடைய ஞாபகமா அவங்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய விதமா நம்ம வந்து இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வைப்போம். ஸோ வந்து புலித்தேவரோட பீரியட்ல ஸோ வேலுநாச்சியரோட பீரியட்ல குயிலிக்காக நடுக்கல் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. சங்க காலம்லயும் நடுக்கல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலிமான் கோம்பையில தேர்ட் செஞ்சுரி பிசியில ஒரு நடுக்கல் வச்சிருக்காங்க. அப்போ ஹீரோ ஸ்டோன் இஸ் மெமோரி stone raised in remembrance of the honorable death of a hero in a battle or those who lost their lives while defending their village from animals or enemies okayla. So porla vandu avanga irundirundanga appadina avangala nivupaga nadakal abingiradha vechirupanga. Innona avanga vandu adathavangala kaapathumbodhu uyir thirundirundanga appadina avangalukagum avangala inda veera seyrala paaratiyume vandu nadakal abingiradha vechirupanga. Hero stones are founded engenga appdin solli paathana manur village near palani dendukal district வேளாளன்கோட்டை டியூட்டிகோரன் டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடியில அண்ட் புலிமான் கோபை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது பரவலாக காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.